ஆண்டாள் திருவடிகளே சரணம். திருப்பாவையும் ராமாயணமும் 27வது பாசுரம். ஆண்டாளும் தோழிகளும் சிம்மாசனத்தில் வீற்றிருக்கிற எம்பெருமான் கிட்டக்க பாவை நோன்புக்கு தேவையான சாமக்ரிகளெல்லாம் கேட்டார்கள். 26வது பாசுரத்தில் சங்கம், பறை, கோல விளக்கு, கொடி, விதானம் இதெல்லாம் வேணும்னு கேட்டா. எம்பெருமானும் தரேன்னு அனுகிரகிச்ச உடனே இந்த பாவை நோன்பு பூர்த்தி ஆக போறது உறுதினு பற்றுத்து பெண்கள் மனசுல. இப்படி பாவை நோன்பு பூர்த்தியான உடனே எம்பெருமான் தங்களுக்கு சில சன்மானங்கள் செய்யணும்னு இவ ஆசைப்படுறா. அதெல்லாம் என்ன சன்மானங்கள் அப்படிங்கறத 27வது பாசுரத்துல சொல்றா. குடாரை வெல்லும் சீர் கோவிந்தா உந்தன்னை பாடிப்பறை கொண்டு யாம் பெரு சன்மானம் நாடு புகழும் பரிசினால் நன்றாக சூடகமே தொல்வளையே தோடே செவி பூவே பாடகமே என்றனைய பல்கலனும் யாமணிவோம் ஆடை உடுப்போம் அதன் பின்னே பார்ச்சோறு மூடனை பெய்து முழங்கை வழிவார குடியிருந்து குளிந்தேலோரெம்பாவாய். இந்த பாசுரத்தை ஆரம்பிக்கும் பொழுது அற்புதமா அழைக்கிறா ஆண்டாள் எம்பெருமானு. கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா அப்படிங்கிறா. கூடார்ன எதிரிகள் அர்த்தம். எதிரிகளை வெல்லுபவன் எம்பெருமான் அப்படின்னு கொண்டாடுறான். எதிரிகளை பலவிதமா வென்றிருக்கிறார் ராமபிரான். தன்னுடைய சீரால தன்னுடைய குணங்களால வென்றிருக்கிறார் எதிரிகளை. ராவண கும்பகர்ணாதிகளை தன்னுடைய வீரத்தால வென்றார். தாட்டகா சுபாகுவையெல்லாம் அம்பால வென்றார். சூர்பனகை போன்றவளை அழகால வென்றார். இந்த மாதிரி பலவித வெற்றிகள் ராமபிரானுக்கு கடைச்சிது கூடார்கள் கிட்டக்க. கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தனாக இருந்தார் ராமபிரான் அப்படின்னு பாடுற ஆண்டாள். ஆண்டாள் திருப்பாவைய ரொம்ப மங்களமான சொற்களை வச்சே அமைச்சிருக்கா. மங்கள பிரபந்தம் திருப்பாவை. அதனால எப்பொழுதுமே ஜெயிக்கக்கூடிய சொற்கள் தான் திருப்பாவையில வரும். அதனால கூடாரை வெல்லும் சீர் அப்படின்னு ஆண்டாள் இந்த இடத்துல சொல்லியிருக்கா. ஆனா உண்மையிலேயே ஆண்டாளுடைய திருவுள்ளத்துல என்ன இருந்ததுன்னு பார்த்தா, கூடாரை வெல்லும் சீர் அப்படின்னு சொன்னா எதிரிகள் கிட்டக்க ஜெயத்தை கொண்டவன் அப்படின்னு அர்த்தம். அத திருப்பி புரிஞ்சின்றா, அதாவது அதை மாத்தி சொன்னா எப்படி சொல்லணும், கூடியவர்கள் கிட்டக்க தோக்கக்கூடிய எம்பெருமான் அப்படின்னு சொல்லணும். கூடாரை வெல்லும் சீர் அப்படிங்கறதுக்கு எதிர்மார் ஆப்போசிட் என்ன அப்படின்னா, கூடியவர்கள் கிட்டக்க தோப்பவன் அப்படின்னு அர்த்தம். ஆண்டாள் இதைதான் சொல்ல விரும்புறா. கூடியவர்கள் கிட்டக்க, ஆசிரித்தர்கள் கிட்டக்க, பக்தர்கள் கிட்டக்க, வேண்டியவர்கள் கிட்டக்க எம்பெருமான் தோத்து போயிட்டானாம். இதைதான் சொல்ல விரும்புறா. ஆனா தோத்து போயிட்டான் அப்படிங்கிற சொல்ல சொல்ல மாட்டா ஆண்டாள் திருப்பாவையில. ஏன்னா அது மங்கள பிரபந்தம், மங்கள சப்தங்களே சொல்லும் திருப்பாவை. அதனால உள்ளர்த்தத்தை மறைச்சி வச்சு வெல்லும் சீர்னு பாடியிருக்கா. சரி, கூடியவர்கள் கிட்டக்க தோத்துட்டார் எம்பெருமான் அப்படின்னா என்ன அர்த்தம்? யார் கிட்டக்க தோத்தார் ராமபிரான்? யார் அந்த கூடியவர், யார் அந்த வேண்டியவர் அப்படின்னு பார்த்தா, எம்பெருமானுடைய திருவுள்ளத்துக்கு ரொம்ப ரொம்ப வேண்டிய சீதா பிராட்டி கிட்டக்க தோத்து போயிட்டாராம் ராமபிரான். இந்த விஷயத்த ஆண்டாளுக்கு பெரியாழ்வார் சொல்லி கொடுத்திருக்கார். பெரியாழ்வார் ஆண்டாளை பார்த்து சொன்னாராம், ஆண்டாளே ஒரு சமயம் ஹனுமான் போய் சேர்ந்தார் அசோகவனத்துக்கு சீதா பிராட்டிய தேடி. சீதைய பார்த்த உடனே தான் தான் ராமதூதன் அப்படிங்கறதுக்கு அடையாளங்கள் சொல்ல ஆரம்பிச்சார். அப்போ ரொம்ப சுவாரஸ்யமான அந்தரங்கமான ஒரு விஷயத்தை அடையாளமாக சொல்றார் மாருதி சீதா பிராட்டி கிட்டக்க. என்ன அடையாளம் சொன்னார்? அம்மா தேவி சீதா பிராட்டியே, அயோத்தியில நீரும் ராமபிரானும் சந்தோஷமா இருந்த காலத்துல நடந்த ஒரு நிகழ்ச்சியை ராமர் என்கிட்டக்க சொன்னார். அதை இப்பொழுது உம்மகிட்டக்க நான் விண்ணப்பிக்கிறேன், அதை நீர் அடையாளமாக கொள்ளும். இந்த விஷயத்தை, இவ்வளவு அந்தரகமான விஷயத்தை என்கிட்டக்க சொல்லியிருக்கார்னா நான் நிச்சயமாக அவருடைய தூதன்தான் அப்படிங்கறத நீர் நம்பலாம் அப்படின்னு மாருதி சொன்னார் சீதாதேவிய பார்த்து. என்ன விஷயம் சொன்னார் அப்படிங்கிறது தான் பொருள்.
அல்லியம் பூமலர்கோதாய் அடிபணிந்தேன் விண்ணப்பம் சொல்லுகேன் கேட்டருளாய் துணை மலர்கண் மடமானே எல்லியம் போதினி திருத்தல் இருந்ததோரிடவகையில் மல்லிகை மாமாலை கொண்டு அங்கார்த்ததும் ஓர் அடையாளம். அற்புதமான அடையாளம் சொல்றார். அயோத்தியில சீதையும் ராமனும் சந்தோஷமா இருந்த காலத்துல விவாகமாயி 12 வருஷங்கள் அயோத்தியில இருந்தார்கள். முதல்ல காட்டுக்கு வரத்துக்கு முன்னாடி அந்த சமயம் நடந்த நிகழ்ச்சி. ஒரு நாள் ராத்திரி ராமபிரான் சீதா பிராட்டியினுடைய அறைக்கு வந்து சேர்ந்தாராம். அப்பொழுதுதான் வந்திருக்கார் ராத்திரி, எல்லா ராஜ்ய காரியத்தையும் முடிச்சுட்டு பெரியவர்கள் சுசுரூஷையும் முடிச்சுட்டு வந்து சேர்ந்திருக்கார். வந்தவுடனே வேற ஏதோ வேலை வந்துடுத்துன்னு கிளம்பி போனார் ராமபிரான். சீதா பிராட்டிக்கு கொஞ்சம் மனம் கிளேஷம் ஆயிடுத்து. இவ்வளவு நாள் இந்த காரியம் தானே பார்த்துட்டு இருந்தி, ராஜ்ய பாரம் தானே, இப்பொழுது கொஞ்ச நாள் இங்க விஹரிக்கலாமே அப்படின்னு சொல்லி ராமபிரான அழைச்சி உக்காத்தி வச்சு ஒரு மல்லிகை மாலையால கட்டி வச்சுட்டாளாம் சீதா பிராட்டி. மல்லிகை மாமாலை கொண்டு அங்கார்த்ததும் ஓர் அடையாளம் அப்படின்னார் மாருதி. இந்த விஷயத்த ராமன் என்கிட்டக்க சொன்னாரம்மா, அதனால நான் ராமதூதன்னு அப்பொழுது சொன்னார் ஹனுமான் சீதா பிராட்டி கிட்டக்க. இந்த விஷயத்துல நமக்கு என்ன தெரியறது, சீதா பிராட்டி கட்டின மாலையோட ராமபிரான் அப்படியே உட்கார்ந்திருக்கார். ஒரு மல்லிகை மாலை, இத அறுத்தி எரியறதுக்கு அவருக்கு எத்தனை நாள் ஆகும்? எப்பேற்பட்ட மா வீரர், கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தன், அப்பேற்பட்டவருக்கு இந்த மாலையை எடுத்து விட முடியாதா? ஆனா அவர் அப்படி செய்யல. சீதா பிராட்டி கட்டின மாலைக்கு கட்டுப்பட்டு கட்டுண்டு இருந்தாராம் எம்பெருமான். அவள் கிட்டக்க தோத்து, அவளுடைய அழகுலையும் குணத்திலையும் பேச்சிலையும் தோத்து எம்பெருமான் அந்த இடத்துல அழகா உட்கார்ந்திருக்கார். இந்த விஷயத்த வால்மீகி பகவான் கூட ஆண்டாளுக்கு சொல்லி கொடுத்ததா தெரியல, பெரியாழ்வார் சொல்லி கொடுத்திருக்காரு. ஏன்னா வால்மீகி ராமாயணத்துல இப்படி நடந்ததாக ஒரு ஸ்லோகம் சித்தமா இல்ல, ஆனா பெரியாழ்வாருக்கு எம்பெருமான் இந்த விஷயத்த புலப்படுத்தியிருக்கார். அதை அவர் பாசுரமா பாடியிருக்கார், ஆண்டாளுக்கு சொல்லி கொடுத்திருக்கார். ஆண்டாள் பெரியாழ்வார் பெண் பிள்ளையாச்சே, விட்டு சித்தர் வல்ல பரிசு வருவிப்பரேல் அது காண்டுமேனு சொல்லியிருக்காளே, அதனால அப்பா காமிச்சு கொடுத்த வழி சீதா பிராட்டி மாலையால கட்டினாளா, நம்மளும் கட்டுவோம் மாலையால அப்படின்னு சொல்லி ஸ்ரஜி நிகழித்தம் வியாபலாத்கிருத்திய முங்கே அப்படின்னு எம்பெருமான பூ மாலையால கட்டி போட்டாளாம். அப்பேற்பட்ட அந்த குணத்தை, எம்பெருமானுடைய சௌலபிய குணத்தை ஆசிரிதர்கள் கட்டினால் அவன் கட்டுண்டுவான் அப்படிங்கிற அற்புதமான குணத்தை காண்பிக்கிறதுக்காக இந்த இடத்துல கூடாரவெல்லும் ஸ்ரீ கோவிந்தா அப்படின்னு பாடினா ஆண்டாள். சரி, இப்படி கூடாரை வெல்லும் சீரா இருந்தவன் ராமன் தானே, அது ஏன் கோவிந்தன் சொல்றா அப்படின்னு பார்த்தா, கோவிந்தன் அப்படிங்கிறதுக்கு ஒரு சுவாரஸ்யமான அர்த்தம், நல்ல வாக்கை உடையவன் அப்படின்னு அர்த்தம். சோக அபனோதன யோக்ய வாக்ஷாலி அப்படிங்கிறார் சுவாமி. இந்த சோகத்தை போக்கக்கூடிய வாக்காம் ராமபிரானுக்கு. ராமன் பேசினான்னா யாராவது துக்கத்தில் இருந்தானா அந்த துக்கம் பறந்து போயிடுமாம். அப்பேற்பட்ட ஹித பாஷி, பிரிய பாஷி, மிருது பாஷி, அப்பேற்பட்ட வாக்கை உடையவன் ராமன். அந்த வாக்கை உடைய ராமனுக்கு கோவிந்தன்னு பேரு. அந்த கோவிந்தனுக்கு நாம் வாக்கால கைங்கரியம் பண்ணுவோம், பாமாலை சூட்டுவோம் அப்படிங்கிற ஆண்டாள். உந்தன்னை பாடிப்பறை கொண்டு யாம் பெரு சன்மானம், அப்படி உன்னை வாக்கால ஸ்துதி பண்ணி பாடி இந்த பாவை நோன்பை நாங்கள் பூர்த்தி செய்வோம், அப்படி பூர்த்தி செய்தவுடனே நீர் எங்களுக்கு சன்மானங்கள் செய்யணும். யாம் பெரு சன்மானம், அப்படியா அப்படின்னு கேட்கிறார் ராமபிரான். ஆச்சரியம் இவருக்கு, தன்னுடைய அந்தரங்கமான ரகசியமான விஷயத்தை இந்த பெண்கள் அறிந்து கொண்டிருக்கிறார்களே அப்படிங்கிற சந்தோஷமும் ராமபிரானுக்கு இருக்கு. அதனால குடுக்கறேன், என்ன வேணும்னு கேளுங்கள்னு சந்தோஷமா சொன்னாராம். பெண்கள் கேட்க தொடங்குகிறார்கள், என்னென்ன வேணும் சன்மானமாக? சூடகமே, தொல்வளையே, தோடே செவி பூவே, பாடகமே, எங்களுக்கு சில ஆபரணங்கள்லாம் வேணும் ராமா. என்ன ஆபரணங்கள் தெரியுமா? எந்த ஆபரணங்களை நீ சீதா பிராட்டிக்கு கொடுத்தாயோ பட்டாபிஷேகத்தின் பொழுது அந்த ஆபரணங்கள் எல்லாம் அப்படிங்கிறான். சீதா பிராட்டிய பட்டாபிஷேகத்துக்கு தயார் செய்யும் பொழுது
பலவித ஆபரணங்கள் சூட்டினார்களாம். சர்வாலங்கார பூஷிதையாக அவள் அப்போ சேவை சாதித்தாளாம். சீதாயை பிரததௌ ராமச்சந்திர ரஷ்மி சமப்ரபம் அரஜே வாசசி திவ்யே சுபான்யாபரணானி ச அப்படிங்கிறார் வால்மீகி பகவான். என்ன என்ன ஆபரணங்கள் கொடுத்தார்கள் அப்படிங்கிறது நம்ம பின்னாடி படிச்சு பார்த்து புரிஞ்சுக்கணும். ஸ்ரீமத் ராமாயணத்தை என்ன ஆச்சு, காட்டுக்கு கிளம்பும் பொழுது தானம் பண்ணணும்னு ராமன் முடிவெடுத்தார்னு நேத்திக்கே பார்த்தோம். அப்படி தானம் பண்ணணும்னு முடிவெடுத்த உடனே சீதா பிராட்டியும் தர்ம பத்னியா இருந்துட்டு தானும் தானம் செய்கிறேன் அப்படின்னு ஆரம்பிச்சா. அவளுடைய ஆபரணங்கள் எல்லாம் எடுத்து ஒருத்தருக்கு கொடுத்தாளாம். யார் அவர்னா சுயக்ஞர் அப்படின்னு ஒருத்தருக்கு. சுயக்ஞர்னுடைய தர்ம பத்னி இவளுக்கு ரொம்ப பிரியமான தோழி சீதைக்கு. அதனால அவருடைய தர்ம பத்னிக்கு அவர் கொண்டு போய் கொடுக்கட்டும்னு சுயக்ஞர் கிட்டக்க எடுத்து கொடுக்கிறா சில ஆபரணங்களை. அது என்ன என்ன கொடுத்தா அப்படின்னு மெனக்கெட்டு சொல்றார் வால்மீகி பகவான். அது என்ன கொடுத்தா, ஜாதரூபமயைஹி முக்கியைஹி அங்கதைஹி குண்டலை சுபைஹி சஹேம சூத்திரைர் மணிபிஹி கேயூர வளையைரபி அப்படிங்கிறார். என்ன கொடுத்தா, அங்கதைஹி தோல்வளை அப்படிங்கிற ஆபரணத்தை கொடுத்தா அப்படிங்கிறார். அடுத்தது குண்டலைஹி தோடுகளை கொடுத்தாளாம். அடுத்தது சஹேம சூரியர் மணிபிஹி செவிப்பூ அப்படின்னு சொல்லக்கூடிய காதுக்கு மேல அணியக்கூடிய ஆபரணத்தை கொடுத்தாளாம். அடுத்தது கேயூர வளையைரபி கால்ல போட்டுக்கக்கூடிய சலங்கைன்னு சொல்லக்கூடிய பாடகத்தை கொடுத்தாளாம். இந்த மாதிரி தோல்வளை தோடு செவிப்பு பாடகம் இதெல்லாம் தானம் பண்ணியிருக்கா சீதை. இந்த தானம் பண்ணின ஆபரணங்கள் எல்லாம் திருப்பி அவளுக்கு பூட்டணுமே, அதனால அந்த ஆபரணங்கள் எல்லாம் திருப்பி பூட்டினாராம் ராமபிரான் அவளுடைய பட்டாபிஷேகத்துக்கு முன்னாடி. அந்த மாதிரி எங்களுக்கும் தோல்வளை தோடு செவிப்பு பாடகம் எல்லாம் தரணும் அப்படின்னா பெண்கள் சந்தோஷம்னா ராமபிரான். சரி, எல்லாத்துக்கும் முன்னாடி ஒண்ணு கேட்டிருக்கேளே, அது என்னது, சூடகமே அப்படின்னா. சூடகம்னா என்னது, சூடாமணி அப்படின்னு அர்த்தம். சூடாமணி தான் ராமனுக்கு ரொம்ப பிரியமான ஆபரணம். ஏன்னா அதை தானே கொடுத்தம்ச்சா சீதா பிராட்டி. அசோகவனத்திலேருந்து இவளை சந்திச்சத்துக்கு ஹனுமான் கிட்டக்க ஏதாவது அடையாளத்தை கொடுத்து அனுப்பணுமே, அதனால அந்த சூடாமணியை கொடுத்தம்ச்சாளாம் சீதா பிராட்டி. அந்த சூடாமணி ராமபிரானுக்கு ரொம்ப பிரியமானது, அதை கொடுக்கணும் எங்களுக்குன்னு பெண்கள் பிரார்த்திக்க, அதையும் கொடுக்கறேன் அப்படின்னார் ராமபிரான். சந்தோஷம் பெண்களுக்கு. இப்படி பல ஆபரணங்கள் நீ கொடுக்க நாங்கள் போட்டுக்கணும். ஏன்னா நாங்க இப்ப விரதம் பண்ணிட்டு வரோம். விரதத்தின் பொழுது எப்படி இருந்தோம், மையிட்டெழுதோம் மலரிட்டு நாம் முடியும் அப்படின்னு எந்த விதமான அலங்காரங்களையும் பண்ணிக்காமல் இருந்தோம். இப்பொழுது விரதம் முடிஞ்சவுடனே சர்வாலங்கார பூஷிதைகளாக நாங்கள் இருக்கணும். பல்கலனும் யாமணிவோம் அப்படின்னா, சரி இப்ப ஆபரணங்கள்லாம் கேட்டாச்சு, அடுத்தது என்ன கேட்க போறா, ஆடை உடுப்போம். எப்பொழுதுமே பெண்கள்லாம் முதல்ல ஆபரணத்தை தீர்மானிச்சுட்டுதான் ஆடைகளை தீர்மானிப்பா. அதேதான் ஆண்டாளும் காண்பிக்கிறா. ஆண்டாள் காட்டின வழியில தான் நம்ம எல்லாம் போறோம். ஆடை உடுப்போம் அப்படின்னு அடுத்தது நல்ல வஸ்திரங்களும் வேணும்னு பிரார்த்திக்கிறா. அந்த ஆடையை எப்படி கொடுக்கணும் தெரியுமோ, சீதா பிராட்டிக்கு நீ கொடுத்தா போல கொடுக்கணும். சீதா பிராட்டிக்கு ராமபிரான் ஒரு விசேஷமான ஆடையை கொடுத்தாராம். எப்பொழுது, காட்டுக்கு போறதுக்கு முன்னாடி இந்த மர உரிய இவாள்லாம் தரிச்சுண்டு போகணும்னு தீர்மானிக்கிறார். அந்த மர உரிய சீதா பிராட்டிக்கு போட்டுக்க தெரியலையாம். இப்படி போட்டுக்கிறா அப்படி போட்டுக்கிறா தவிக்கிறா போட்டுக்க தெரியல. உடனே ராமபிரான் என்ன பண்ணார், சீரம் பபந்த சீதாயா கௌசேயோ பரிஸ்வயம் தானே போய் சீதையினுடைய பீதாம்பரத்து மேல அந்த மர உரிய உடுத்தி விட்டாராம் அந்த ராஜசபையிலேயே ராமபிரான். அப்படி ஆடை உடுப்போம், நீ எங்களுக்கு உடுத்தி விட நாங்களும் வஸ்திரங்கள்லாம் தரிச்சுக்கணும் அப்படின்னு இந்த இடத்துல சூச்சகமா பிரார்த்திக்கிறா ஆண்டாள். ஆடையெல்லாம் உடுத்துண்டாச்சு. அடுத்தது என்னது, அதன் பின்னே பார்ச்சோறு மூடனை பெய்து முழங்கை வழிவார. அதுக்கப்புறம் போகம்தான், நல்ல பதார்த்தங்களால செய்யப்பட்ட போக்யத்துக்கு உச்சிதமான பால் சோறுன்னு சொல்லக்கூடிய க்ஷீரான்னத்தை உன்னுடைய பிரசாதமாக ஸ்வீகரிக்கணும் நாங்கள் அப்படின்னு பிரார்த்திக்கிறார். ராம பட்டாபிஷேகத்தின் பொழுது
இப்படிதான் போஜ்யமான பொருட்கள் எல்லாம் எடுத்துண்டு அயோத்தியா நகரத்துல எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பரிமாறிண்டாளாம். நராமோதகஹஸ்தாஶ்ச ராமஸ்ய புரதோயயுஹு அப்படிங்கிறார் வால்மீகி பகவான். அந்த மாதிரி கொண்டாட்டம் சந்தோஷம் பகவத் சம்ஸ்லேஷம் அப்படின்னா அவசியம் இனிப்பா இருக்கக்கூடிய பதார்த்தங்களை நாமும் பகவத் பிரசாதமாக ஸ்வீகரிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறா இந்த இடத்துல ஆண்டாளும் பெண்களும். அதை எப்படி ஸ்வீகரிக்கணும்? கூடியிருந்து குளிர்நேலோரம்பாவாய், எங்களோட சேர்ந்து கூடியிருந்து நீயும் இந்த போகத்துல கலந்துக்கணும் ராமா அப்படின்னு பிரார்த்திக்கிறார். இவ்வளவு அழகான பிரார்த்தனையை கேட்டவுடனே ராமபிரான் பெண்கள் முகத்தையே பார்த்துட்டு இருக்காராம். கொடுத்தாச்சு, ஆபரணங்கள் ஆடைகள் எல்லாம் கொடுத்தாச்சு, இந்த போஜ்ய பதார்த்தங்களுக்கும் ஏற்பாடு பண்ணி ஆயிடும்னு சொல்லிவிட்டார். ஆனா இவ்வளவு அழகா பேசுறாளே இவா அப்படின்னு பார்த்துட்டு இருக்கார். இன்னும் பேச போறா அடுத்த பாசுரத்துல பெண்கள்.